அன்னைக்கு கூட்டத்துல காமிச்சனே அதே பொண்ணு தானே இது. அதே பொண்ணுதான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஓஹோ, நீ படம் கட்டி இருக்கு. வரவர அந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு அடையாளமே தெரியுது. கேடா, அவளை ஏற்பாடு பண்ண சொன்னே, என்னாச்சு? நீங்க சொல்லிட்டீங்க சரி, அது எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அது எத்தனை அப்பனோ, எத்தனை மாமனோ, மச்சானோ, முரடனோ, நாஞ்சானோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, சல்லுன்னு கொண்டு வந்து கண்ணாடி மாளிகையில இறக்கிடுறேன். அப்புறம் அடிதோ அம்மா. நமஸ்காரம்மா. நீங்க இந்த எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மகன் தானே? இல்ல, கையில பெரம்பு வச்சிருக்கீங்க, ஹெட்மாஸ்டர் மகன். எப்படியோ யாருக்கும் மகன் கொஞ்சம் இருக்கீங்களா? ஒரு குடும்ப பொண்ணுன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே? என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பா என்ன ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ, இவர் சின்ன வயசுக்காரரா, இன்னொரு எம்ஏ சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதுல எங்கிட்டே சொல்றீங்க? ஏமா 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 ஏமா, கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் இல்லம்மா. இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா? அது எப்படி உங்ககிட்ட சொல்லி வந்து? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா, ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்கன சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுமா. வந்தா என்ன? இப்ப எங்க முதலாளி கண்டுபிட்டு போச்சே. அவன் ஜென்ரலா என் முதலாளி நல்ல பொண்ணுதான், இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. ஒன் மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். பெரும்பு கையிலேயே தான் இருக்குமா? இருக்கும். என்ன? சரி சரி, எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சி கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம் மாசா மாசம் கையை நீட்டு. அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் பலவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே? சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன், இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுத்துட்டுமே. சப்புன்னு போச்சே. அம்மா, உன் கால இருக்கிற செருப்பு கொஞ்சம் கூட. எதுக்கு? என் புத்திய நானே அடிச்சுக்கணும். உன்ன கேக்குறதுக்கு நான் பயந்தம் பாரு. பயந்தா எப்படி சார் பயப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இது லோ லோன்னு அலையிற கிளாஸ். இந்த செருப்பு முதலே செப்பிச்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே, உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசுற மாதிரி முதலாளி கிட்ட பேசுறாத. நீ உண்மையிலே பெரிய எடுத்து பொண்ணு, உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகையில ஒரு இடம் உண்டு. இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. அதான் பார்க்க போறிய? பின்னாடியே வரேன். இனிமே அதான் எனக்கு தொழில். ஏய் செல்லா. ஹாய் ராதா. எப்போ வந்த மெட்ராஸ்ல இருந்து? நேத்துதான். ஹவுஸ் லைஃப் வழக்கம் போலதான். ஆமா, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சாச்சா? ஓ எஸ். ராதா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்கூல்லயே டீச்சர்ஸா இருக்காங்க. ஷீ இஸ் ரேவதி, மிஸ்ஸஸ் பொன்னம்மாள் தேவராஜ், அண்ட் மரியா. நான் செல்லாவோட கிளாஸ்மேட். மை நேம் இஸ் ராதா. உங்களை நான் பாத்திருக்கேன். நீங்க எஸ்டேட் மேனேஜர் டாட்டர். செல்லா, நாளைக்கு நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னோட டின்னர் சாப்பிட வரீங்க. நாளைக்கு ஸ்கூல்ல எந்த சாப்பு சொல்லக்கூடாது. என்னோட டின்னர் சாப்பிட வரீங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். குட் மார்னிங். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் சைல்ட். எக்ஸாமினேஷன்ல நல்லா எழுதிருக்கியா? அப்பா சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காரு. ஃபாதர், ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களே. வரம்மா. ஸ்டெல்லா, ஈவினிங் ஒரு முக்கியமான மாஸ் இருக்கு. சர்ச் எல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணி வைமா. எஸ் ஃபாதர். வர்றேன். ஸ்டெல்லா, ஃபாதர் உனக்கு ஆதரவா இருக்காருல்ல? 5 வயசுல இருந்து வளர்த்துட்டு வர்றாரு. அவரோட பிளெஸிங்ஸ்ல நான் நல்லா இருக்கேன். பின்னாடி தலையில வைமான். ஆடாம அசையாம இருக்கணும்.
பழமா நானா? எனக்கு நாக்குல சொல்லி உங்களை போய் சுட தெரியுமான்னு கேட்ட பாருங்க சார். சார் பாஸ் சார் என்னை விட்டுரு சார். நான் வீட்டுல ஒரே பையன், வளர்ற பையன். எனக்கு கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். நீங்க இந்த பழத்தை ஜி பாரத் மேல வச்சு சுடுங்க சார். ஏன்னா ஜீப் கல்யாண கார்த்தி எதுவும் கிடையாது பாருங்க. நான் ஆடுறேன். என் பாடி இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல சார். சார் வேணா சார், சார் வேணா சார். கடைசி ஆசை எல்லாம் கேட்க மாட்டீங்களா? ஒரு ஒன் டூ த்ரீ ஆள் சொல்லுங்க சார். ஒன் டூ த்ரீ. ஏன் அப்படியே பயத்துல டபாய்க்க வேணாமா? பேசாம இரு. என்ன புகட்டீங்களா எரிப்பீங்களா? இப்ப என்ன மேன் சொல்ற? சுட்டாச்சா? பழம் செதறியாச்சு. என்ன மேனேஜ் உனக்கு? நீங்க கிங்ல ஷூட்டிங் சார். ஷூட்டிங்ல கிங் சார். நான் உயிரோடு இருக்கேன்றது மட்டும் தான் எனக்கு புரியுது. வேற ஒரே அளவும் புரியல. ஜீப் எங்க? ஜீப் கம் ஜீப் ஜீப். பேபி, இட் இஸ் ஜஸ்ட் எ ஜோக். ஹலோ பாய், இட் இஸ் ஜஸ்ட் எ ஜோக். கங்க்ராச்சுலேஷன். கங்க்ராச்சுலேஷன். நான்சென்ஸ்.